அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கருஞ்சீரகம் என்கிற மூலிகையை கொண்டு பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படுகின்ற மாதவிடாய் சிக்கலை தீர்ப்பதற்கும் உடல் பருமனை குறைப்பதற்கும் ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம். பெண்களுக்கு கருப்பையில் தோன்றும் கிருமிகளை நீக்கி வெகு எளிதாக குழந்தை பேரை ஏற்படுத்துவதற்கான ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, இந்த நோய் இருந்தால் அந்த பெண்களுக்கான அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். மாதந்தோறும் ஏற்படுகின்ற மாதவிடாய் பிரச்சனை அதிகரிக்கும். வெகு எளிதாக கிருமிகள் தங்கி கருப்பையை சுற்றி புண்களை ஏற்படுத்தும். மேலும் நாளடைவில் அந்த புண்கள் கருப்பை கட்டிகளாக மாறும். அதையும் கவனிக்காமல் விட்டுவிட்டால் கருப்பை புற்றுநோய் கட்டிகளாக மாறிவிடும். அன்பான நேயர்களே, இவையெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள். காரணங்கள் கிருமிகள். உடல் சுத்தம் மிகவும் இன்றியமையாத ஒன்று. மாதந்தோறும் ஏற்படுகின்ற மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தூய்மையான நீரினால் சிறுநீரக பாதையை முறையாக தூய்மை செய்ய வேண்டும். கடுக்காய் பொடி அல்லது வேப்பிலையை எடுத்து நன்றாக நீரில் கொதிக்க வைத்து ஆற வைத்த நீரை கொண்டு சுத்தம் செய்து வந்தால் கிருமிகள் தொல்லை நீங்கிவிடும். மிகவும் எளிமையான முறையில் இந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கான மருத்துவ குறிப்பிற்கு செல்ல போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை இலை இலந்தை இலை. இலந்தை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. சுமார் சிறுவயது முதல் பெரியவர்கள் வரை இலந்தை பழத்தை விரும்பாதவர்களே இல்லை என்று கூறலாம். சிறிது கசப்பு சுவையுடையும் புளிப்பும் இனிப்பும் கலந்த அற்புதமான ஒரு பழம் இலந்தை. பெரு இலந்தை, சீமை இலந்தை, சிறு இலந்தை என மூன்று வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. இலந்தை பழம் உடலுக்கு துவர்ப்பு சக்தியை தந்து உடல் தேற்றியாக பயன்படுகின்றன. இலந்தை பருப்பு அதாவது இலந்தை பழத்தினுடைய பருப்பு உடல் தேற்றத்திற்கும் ஆண்மை தன்மைக்கும் பயன்படுகின்றன. இலந்தை இலை பெண்களின் கருப்பையை சுத்தம் செய்கின்றன. கருப்பையில் தோன்றக்கூடிய புழு திமிர் பூச்சிகள் இவைகளை சாகடித்து கருப்பையை தூய்மை அடைய செய்கின்றன. வெகு எளிதாக குழந்தை பிறப்பை ஏற்படுத்தும். இலந்தை கட்டையிலிருந்து எரித்து பயன்படும் ஒரு தைலம் வெண் புள்ளி படை நோயை நீக்கும். இலந்தை பழ வடத்தை சிறுவயதில் நாம் சாப்பிட்டிருப்போம். சுவைத்தன்மையும் உடலுக்கு இரும்பு சத்தையும் அதிகரிக்கும். இவ்வாறு அளப்பரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் இலந்தை இலையை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. ஈலை, இருமல், கட்டி இவைகளை கரைக்கும். தொண்டை கம்மல், குரல் கம்மல் போன்ற நோய்களை போக்கும். கருப்பையில் சீழ் பிடித்திருந்தால் அந்த சீழ் கட்டிகளை உடைத்து எரியும். இவ்வாறு அளப்பரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தோல் உரித்த பூண்டு பற்கள். பூண்டு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. எவ்வாறெனில் பெண்களுக்கு குழந்தை பேறு பெற்றவுடன் வயிறு ஊதிவிடும். மாதந்தோறும் ஏற்படுகின்ற மாதவிடாயை சீர் செய்து கிருமிகளை கொன்று எளிதில் குழந்தை பேரை ஏற்படுத்தும் என்பதால் பூண்டு பற்களையும் எடுத்து வைத்துள்ளோம். இலந்தை இலை கைப்பிடி அளவிற்கு எடுத்து கல்வத்தில் சேர்க்கலாம். அடுத்ததாக மிளகு எண்ணிக்கையில் 6, பூண்டு பற்கள் எண்ணிக்கையில் 3. இவற்றை இடித்து விழுதாக்கிக் கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த விழுதை பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்ட காலத்தில் முதல் நாளும் இரண்டாவது நாளும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் 5 கிராம் அளவிற்கு இதை மென்று இந்த விழுதை சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக கருப்பையில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகளும் நீங்கிவிடும். கருப்பை சுத்தமடையும். வெகு எளிதாக குழந்தை பேறு ஏற்படும்.
அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோயுடைய பெண்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.